Hi friends, welcome to Training Sway. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கும் உப்பு சீடையும் தான் செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்க கடையில வாங்கின பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையே நான் மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு சலிச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கால் கப்புல ஒரு முக்கால் பாகம் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய் அல்லது காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டுல இருக்கணும். இதுல 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அப்ப மாவு சேர்க்க வேண்டி வரும், அளவுகள் மாறிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த முறுக்கு செய்யறதுக்கு நாம இந்த மாதிரி ஒத்த ஸ்டார் வச்சுதான் எடுத்துக்கணும். இப்ப இதுல இந்த மாவை ஒரு சிலிண்டர் ஷேப்ல சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல முறுக்கு பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானது, பிளேம வந்து மீடியம்ல வச்சுக்கிட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம கண்டினியூஸா பிழிய முடியாது, இந்த மாதிரி பிட்டு பிட்டாதான் பிழிய முடியும். முறுக்கு பிழிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த எண்ணெயில இருந்து எடுக்கிற வரைக்கும் ஒரே பிளேம்ல தாங்க இருக்கணும். பிளேம வந்து மாத்தி மாத்தி வைக்க கூடாது. அதே மாதிரி கையிலேயே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து வெளியில வந்திருக்கும், உள்ளுக்குள்ள வந்திருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்க, எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்ப ஆயில் இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். நம்மளுடைய சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சீடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1/2 கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வெள்ளை உளுந்த நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே பேன்ல நான் 1/2 கப் அளவு வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கடைகள்ல வாங்குற பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எடுத்து நீங்க கோலம் போடுற அப்படி கோடு போட்டீங்கன்னா நல்லா எந்த இடத்துலயும் பிரேக் ஆகாம ஃபுல்லா வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சல்லடையில 1/2 கப் வறுத்த அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த உளுந்து மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பொட்டுக்கடலை மாவு, மூணையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிக்காம யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது கப்பி இருந்துச்சுன்னா நீங்க சீடை செய்யறப்ப வெடிக்கும், அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இந்த அளவு கப்பி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும். இப்ப இந்த சலிச்ச மாவு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, நீங்க வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெண்ணெய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப சீடைக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இத நம்ம குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டிக்கலாம். பெரிய உருண்டைகளா நீங்க உருட்டினீங்கன்னா வேகறதுக்கு லேட் ஆகும், அதனால சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து இந்த 3 விரலாலேயே நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில வச்சு ஹார்டா உருட்டக்கூடாது, லேசாதான் உருட்டணும். அப்பதான் உங்களுக்கு சீடை வெடிக்காம இருக்கும். அப்படியும் சீடை வெடிக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சீடைகள்லயுமே நீங்க ஒரு ஊசி எடுத்து லைட்டா குத்தி விடுங்க. அப்ப உங்களுக்கு சீடை வெடிக்க சான்ஸ் கிடையாது. இப்ப சீடை பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்திருக்கேன். நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஆயில் சூடானதுக்கு அப்புறமேல லோ பண்ணிட்டு அதுக்கப்புறமே எல்லா சீடைகளையுமே பொறிச்சிடுங்க. நீங்க சரியான மெஷர்மெண்ட்ல நல்லா மாவுகளை வறுத்துட்டு சலிச்சு கப்பி இல்லாம நீங்க இந்த மாதிரி சீடை செய்யறப்ப உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இப்ப பாருங்க லோ பிளேம்ல வச்சு சீடை 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு.
எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு பாருங்க. இப்ப நான் இதை எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். டேஸ்டான சீடை ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கும் சீடையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபிஸ உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.